எதிர்வரும் தீபாவளிக்கு முன்னதாக கோஸ்லாந்தை மக்கள் தினிய பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடுகள் தங்களிடம் கையளிக்கப்பட வேண்டுமென மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு பூநகலை மகந்த தேயிலை தொழிற்சாலையில் தஞ்சம் புகுந்துள்ள மக்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றனர். மண் சரிவு ஏற்பட்டு 2 வருட காலமாக முகாமில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்குது. மக்கள் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் எங்களுக்கு வீடு கட்டி இந்த அரசாங்கம் தந்துச்சுன்னு சொன்னா அது ரொம்ப உதவியா இருக்கும். மக்கள் முகாமில் இருந்து கொண்டு பல வசதிகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 8 அடி ரூமுக்குள்ள ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகள், அப்படியெல்லாம் இளந்தாரிகள் அப்படி இருக்கும்போது ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. ஒரு உடை மாத்துறது கூட ரொம்ப அசௌகரியமா இருக்குது. வீடு 75 வீடு கட்டி முடிவடைந்துள்ளது. கூடிய சீக்கிரம் அரசாங்கம் எங்களுக்கு அந்த வீடை கையளித்தா ரொம்பவும் உதவியா இருக்கு. நாங்க மண் சரிவுல பாதிக்கப்பட்டோம். மேரியபத்து மாக்க இங்கே நாங்க மாக்கந்த ஃபேக்டரியில தான் தங்கி கொண்டிருக்கோம். ஆனால் முகாமில் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு கூடிய சீக்கிரம் இப்போ 2 வருட காலமா இங்க வச்சிருக்காங்க. படிப்பு விஷயம், பிள்ளைங்க விஷயம், இந்த உடுப்பு மாத்திர விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு வரோம். கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இந்த வீடை கட்டி கைக்கு அமைச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். கடந்த 2014 அக்டோபர் மாதம் 29 அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்திய சம்பவமே கோஸ்லாந்தை மீறிய பெத்தை மண் சரிவாகும். அதில் முழு தோட்டமுமே மண்ணில் புதையுண்டதுடன் அதிகமானோர் உயிரிழந்திருந்தனர். இச்சம்பவம் மலையக மக்கள் வாழும் குடியிருப்பில் உள்ள ஆபத்துக்களை வெளிக்காட்டிய ஒரு சம்பவமாகும். இதன் போது உயிரிழந்தவர்களின் சடலங்களை கூட மீட்க முடியாமல் அப்பிரதேசமே கைவிடப்பட்டது. இதன் போது 39 பேர் காணாமல் போயிருந்ததாகவும் இவர்களில் 14 பேர்களின் உடல்களும் எச்சங்களும் மீட்கப்பட்டதாகவும் அப்போது இருந்த இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். இதன் போது உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சொத்துக்களையும் இழந்து உறவுகளையும் இழந்து நிர்கதியான நிலையில் அனாதைகளாக இத்தோட்டத்தில் உள்ள தொழிற்சாலையிலும் பாடசாலையிலும் தற்காலிகமாக தஞ்சம் புகுந்தனர். அனர்த்தம் ஏற்பட்டு 2 வருடங்கள் எட்டியுள்ள நிலையில் இம்மக்கள் நிரந்தர குடியிருப்பில் குடியேறுவதற்கு காத்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். அச்சய திட்டம் கடந்த ஆண்டுகளில் அரசாங்கம் ஆட்சி மாற்றத்தினாலும் 100 நாள் வேலை திட்டத்தினாலும் இழுபறியானது. அத்தோடு வேலைப்பாடுகள் ஆமை வேகத்தில் நடைபெற்றதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனினும் இந்த வீடமைப்பு திட்டம் தற்பொழுது முற்றுப்பெறும் தருணத்தில் உள்ளது. இருப்பினும் 2 வருடங்களில் விசேட தினங்களான பொங்கல் அன்றும் தமிழ் சிங்கள புதுவருடமாகிய விசேட தினங்களில் வீடுகள் கையளிக்கப்படும் என அதிகாரிகள் கூறிய போதிலும் இது சாத்தியப்படவில்லை. எனவே உயிரிழந்தவர்களுக்காக வழிபாடுகள் செய்வதற்கு இம்முறை எதிர்வரும் தீபாவளிக்கு முன்னதாக உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களை புதிய வீடுகளில் வைத்து வழிபாடுகள் செய்வதற்கு கோஸ்லாந்தை மக்கள் தினிய பகுதியில் நிர்மாணிக்கப்படும் வீடுகள் கையளிக்கப்பட வேண்டுமென பாதிக்கப்பட்ட 75 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.